ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கோடிங் கைட்லைன்ஸ் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் பிக் எலமெண்ட் இன் ஏ கிவன் அரே, அந்த ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா வந்து யூசர் கிட்டேருந்து ஒரு இன்புட், ஃபார் எக்ஸாம்பிள் 1387 சொல்லிட்டு ஒரு நம்பர் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து எந்த எலமெண்ட் வந்து பிக்காக இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இதுதான் இந்த ப்ரோக்ராம். அது எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இப்போ எழுதுறேன் இல்லை, இந்த லாஜிக்லேயே வந்து அந்த கண்டிஷனில் ஒரே ஒரு சேஞ்சஸ் பண்ணால் வந்து பிக்கு எந்த எலமெண்ட் வந்து பிக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்ல, அதே எலமெண்ட்டை அந்த லாஜிக் சேஞ்ச் பண்ணிட்டா எந்த எலமெண்ட் ஸ்மால் சொல்லிட்டு கூட கண்டுபிடிச்சலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பிக்கஸ்ட் அமாங் டூ நம்பர்ஸ், பிக்கஸ்ட் அமாங் த்ரீ நம்பர்ஸ் அந்த ப்ரோக்ராமை பார்த்துருக்கோம். இப்போது இந்த அரேயில் வந்தால் எப்படி வந்து இது சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், இதுக்கான லாஜிக் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து இண்டெக்ஸ் ஜீரோ இருக்குல்ல, அதாவது ஏ ஆஃப் ஜீரோன்னு சொல்லிவிட்டு இதை நான் வந்து பிக்குன்னு சொல்லிவிட்டு அசைன் பண்ணிடுறேன். சரிங்களா, இது மாதிரி பண்ணிட்டேன்னா இப்போது பிக்கில் வந்து ஏ ஆஃப் ஜீரோவில் என்ன இருக்குது, ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா, இப்போது இந்த லூப் வந்து நான் எதுலேருந்து எது வரைக்கும் ரன் பண்ணணும், ஜீரோத் இண்டெக்ஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து, ஃபோர்த் இண்டெக்ஸ் வரைக்கும் ரன் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து ஃபார் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், என்னோட வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். சைஸ் ஆஃப் ஏ டிவைட் பை சைஸ் ஆஃப் ஏ ஆஃப் ஜீரோ த் இண்டெக்ஸ் போட்டுட்டால் வந்து என்னோட வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். ஸோ இங்கே எத்தனை இட்ரேஷன் இருக்குது, ஐ வந்து ஜீரோ, இங்கே வந்து ஜீரோத் இண்டெக்ஸை வந்து பிக்குன்னு சொல்லிட்டு தந்ததுனால நான் ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு I லெஸ் தென் எந்த இண்டெக்ஸ் வரைக்கும் வேணும், இது வரைக்கும் வேணுமா, ஸோ I லெஸ் தென் என் ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இப்போது ஜீரோத் இண்டெக்ஸில் தான் பிக்கோட வேல்யூ இருக்குது. ஸோ இந்த பிக்கோட வேல்யூ ஃபஸ்ட் இண்டெக்ஸோட வேல்யூ கூட கம்பேர் பண்ணும், I லெஸ் தென் த்ரீயான்னு சொல்லிவிட்டு. ஸோ கண்டிஷன் ட்ரூவா, ஸோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன், பிக்கோட வேல்யூவை வந்து இந்த வேல்யூவாக மாற்றிடுறேன். சரிங்களா, கம்பேர் இந்த பிக் வேல்யூ அண்டு இண்டெக்ஸ் வேல்யூ, இது மாதிரி பண்ணிவிட்டு இது வந்து ஒபே பண்ணிச்சுன்னா, அதிகமாக இருந்துச்சுன்னா பிக்கோட வேல்யூ சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இந்த வேல்யூவோட இந்த வேல்யூ அதிகமாக இருக்குது, ஸோ இதை நான் வந்து த்ரீயாக இப்போ மாற்றிடுறேன். இப்போ இங்கே இண்டெக்ஸோட வேல்யூ ஒன்னாக இருக்கும், ஒன் லெஸ் தென் என் கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். ஸோ இந்த கண்டிஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா இந்த வேல்யூட இந்த வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால பிக்கோட வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டேன். மறுபடியும் ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், இப்போது ஒன்லேருந்து டூவாக போகும், ஒன்லேருந்து டூவாக மாறி இருக்கும். டூ லெஸ் தென் என் கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ டூ வந்து எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, இதை பாயிண்ட் செகண்ட் இண்டெக்ஸு. ஸோ இப்போது கம்பேர் பண்ணோம், பிக்கில் இருக்க வேல்யூவை விட இந்த வேல்யூ வந்து வேல்யூ அதிகம் தானே. ஸோ பிக்கோட வேல்யூ மறுபடியும் எயிட்டாக மாற்றிட்ட சொல்கிறேன், மறுபடியும் ஐ ப்ளஸ் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ இப்போ வந்து டூவில் இருந்து த்ரீயாக மாறி இருக்கும், த்ரீ லெஸ் தென் என் கண்டிஷன் ட்ரூ. ஸோ தேர்ட் இண்டெக்ஸில் வந்து இது இருக்குது, த்ரீயோட வேல்யூ எயிட்டோட வேல்யூ விட கம்மி தான். ஸோ எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம் அந்த நேரத்தில். சரிங்களா, அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே கண்டிஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஐ இன்க்ரிமெண்ட் த்ரீலேருந்து ஃபோராக மாறி இருக்கும், ஃபோரில் வந்து எந்த வேல்யூ இருக்குது, ஃபோரில் வந்து செவன் சொல்லிட்டு இருக்கா. ஸோ செவனில் வந்து செவன் வேல்யூ வந்து எயிட்டோட வேல்யூ விட கம்மி தான். ஸோ இந்த நேரத்துலையும் எனக்கு எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. மறுபடியும் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சுன்னா ஃபைவ் சொல்லிட்டு வரும், இங்கே ஆல்ரெடி வந்து என்னோட வேல்யூ ஃபைவாக தான் இருக்கும். ஸோ ஃபைவ் லெஸ் தென் ஃபைவ் கண்டிஷன் ஃபெயில் ஆகிட்டு லூப்பை விட்டு வெளியே வந்துடும். அந்த நேரத்தில் வந்து பர்சன்டேஜ் டி இஸ் பிக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பிரிண்ட் பண்ணணும். இதுதான் கண்டிஷன். இதை இப்போ ப்ரோக்ராம் மூலமாக எப்படி எதுனா சொல்லிட்டு பார்க்கலாமா. மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன வேல்யூ தேவை, ஐங்கிற ஒரு வேரியபிள் தேவையா, அப்புறமா என்னங்கிற வேல்யூ எத்தனை எலமெண்ட் போடுறோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வேரியபிள் தேவை, அதுக்கப்புறமா பிக்குன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்காக அது ஒரு வேரியபிள் தேவையா. ஸோ மூணு வேரியபிள் தேவை. இப்போது யூசர் இப்போது இன்ட்டு அரே ஆஃப் ஃபைவ், நீங்கள் இங்கே வந்து அரே ஆஃப் டென்னு கூட தரலாம். நான் வந்து இந்த எலமெண்ட் அப்படியே போடுறேன், 1387 சொல்லிட்டு போட்டுட்டு n ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் ஏ டிவைட் பை சைஸ் ஆஃப் ஏ ஆஃப் ஜீரோ இப்படி தந்துட்டால் என்ன ஆகும், இதில் வந்து எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு n ல போய் ஸ்டோர் ஆகுமா.
நீங்கள் இந்த வேல்யூ வந்து நான் இங்கே டைரெக்டாக தந்துருக்கேன், ப்ரோக்ராம் எழுதும்போது எப்படி வந்து யூசர்கிட்டேருந்து வாங்கலாம் சொல்லிட்டு கூட பார்க்கலாம். ஓகேவா? இப்போது என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை வந்து பிக்கில் போய் ஸ்டோர் பண்ணிட்ட சொல்கிறேன். ஸோ ஏ ஆஃப் ஜீரோ வந்து பிக்கில் போய் இப்போ ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஏ ஆஃப் ஜீரோவில் வந்து ஒன்று இருக்குல்ல, ஸோ இப்போது பிக்கோட வேல்யூ ஒன்னாக இருக்கும். நான் ஜீரோத் இண்டெக்ஸை வந்து பிக்கில் போய் ஸ்டோர் பண்ணியிருந்தனால ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து கேல்குலேட் பண்ணால் போதும். ஸோ ஐ ஈக்குவல் டு ஒன், ஐ லெஸ் தென் என், ஐ ப்ளஸ் ப்ளஸ் தந்துட்டு இந்த கம்பேர் பண்ணுறேன்ல, இதுதான் இங்கே கம்பேர். இஃப் ஏ ஆஃப் ஐ, அதாவது ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து பிக்கை விட அதிகமாக இருந்தால் மட்டும் பிக் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐயா மாறிட சொல்லுது. இங்கே பார்த்தோம்ல, ஃபஸ்ட் இண்டெக்ஸுங்கிறது இது, ஒன்னை விட த்ரீ வந்து அதிகம் தான். ஸோ ஏ ஆஃப் ஐ த்ரீ கிரேட்டர் தென் ஒன், ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஸோ பிக் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐ, இப்போ ஏ ஆஃப் ஐயில் என்ன இருக்குது, த்ரீன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ இது மாதிரி மாறிட்டு இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் கேஸில் வந்து இங்கேயும் சேஞ்ச் ஆகிருக்குமா, எதனால் இங்கே எயிட் சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போது இந்த கேஸ் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த கேஸ் வரும்போது பிக்கோட வேல்யூ இங்கே எயிட்டாக இருக்கும், ஏ ஆஃப் ஐயோட வேல்யூ த்ரீயாக இருக்கும். த்ரீ கிரேட்டர் தென் எயிட்னா வந்து கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ இந்த லூப் அந்த இஃப் கேஸ்க்குள்ளேயே வராது, மறுபடியும் இட்ரேஷன் நடந்துட்டு மறுபடியும் எந்தெந்த ஆப்ரேஷன் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு, ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா பிரிண்ட் எஃப்ல பர்சன்டேஜ் டி இஸ் பிக்னு சொல்லிட்டு தந்துடுறேன். அவ்வளோதான் ப்ரோக்ராம். இது மாதிரி தந்தீங்கன்னா இந்த கேஸ்க்குள்ளே வந்துட்டு கம்பேர் பண்ணிவிட்டு எந்த வேல்யூ பிக்கோ ஃபைனலாக அந்த வேல்யூ இங்கே வந்து எயிட் இஸ் பிக் சொல்லிவிட்டு வந்துடும். இதே நம்பரை ஸ்மால் நம்பராக மாற்றினா எந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணணும்னா, ஏ ஆஃப் ஐ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பிக் இருக்குல்ல, அந்த கிரேட்டர் தென்னை தூக்கிட்டு லெஸ் தென் சொல்லிவிட்டு போட்டால் போதும். எங்கெங்கெல்லாம் பிக்குன்னு சொல்லிட்டு இருக்கோ அதெல்லாம் வந்து ஸ்மால் சொல்லிட்டு மாற்றினீங்கன்னா இதுவே வந்து ஸ்மால் நம்பருக்கான லாஜிக்காக மாறிடும். இப்போது இதுக்கான ப்ரோக்ராம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் அங்கே நோட்ஸில் பார்த்த ப்ரோக்ராம் அப்படியே இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே 13837 தந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு தரேன். தந்தால் எயிட் இஸ் பிக் சொல்லிட்டு வந்துடுதா. இப்போது நான் வந்து இங்கே வந்து டைரெக்டாக நான் இங்கே வேல்யூ தந்திருக்கேன். நான் இந்த வேல்யூ வந்து யூசர்கிட்ட வாங்கணும்னா இந்த ஏ ஆஃப் ஃபைன்னு மட்டும் இங்கே தந்துடுறேன். தந்துட்டு இங்கே என்ன யூஸ் பண்ணுறேன், ஃபார் ஐ ஈக்குவல் டு ஜீரோ, ஐ லெஸ் தென் என், ஐ ப்ளஸ் ப்ளஸ், ஸ்கேன் ஆஃப் மூலியமாக தானே வாங்குவோம். ஸோ ஸ்கேன் எஃப் பர்சன்டேஜ் டி கமா அட்ரஸ் ஆஃப் ஏ ஆஃப் ஐ சொல்லிட்டு தந்துடுறேன். இந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி வந்து அரேஸ் அந்த கான்செப்டில் பார்த்துருப்போம், அரேஸ் பேசிக்ஸில் பார்த்துருப்போம். இது பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பிரிண்ட் எஃப்ல என்டர் ஃபைவ் எலமெண்ட் சொல்லிட்டு தந்துடுறேன். இது மாதிரி தந்துட்டு கம்பைல் அண்ட் ரன் பண்ணுறேன். என்டர் ஃபைவ் எலமெண்ட் சொல்லிட்டு கேட்குதா. நான் இங்கே வந்து எந்த வேல்யூவும் தந்துக்கலாம். ஸோ 4, 8, 2, 9, 1 சொல்லிட்டு தரேன். ஸோ இதில் வந்து இந்த அஞ்சு எலமெண்ட்டில் வந்து 9 தான் பிக்காக இருக்குது. ஸோ 9 இஸ் பிக் சொல்லிட்டு வந்துடுது. இது யூசர்கிட்டேருந்து வாங்குறது. நம்ம போய் இங்கே வந்து ஏ ஆஃப் ஃபைவ் சொல்லிட்டு தரோம், அப்புறமா வந்து என்டர் ஃபைவ் எலமெண்ட்ஸ் சொல்லிட்டு அது மாதிரிலாம் தரோம்ல. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், நான் இங்கே ஃபைவ் எலமெண்ட் இல்லாமல் யூசர் வந்து எத்தனை எலமெண்ட் தந்தாலும் அதை நம்ம வாங்குற மாதிரி என்ன பண்ணணும்னா, இந்த லைனுக்கு முன்னாடி பிரிண்ட் எஃப் என்டர் என் எலமெண்ட் யூ வாண்ட் சொல்லிவிட்டு யூசர்கிட்டேருந்து கேட்குற மாதிரி. இப்போது யூசர் வந்து ஃபைவ் தந்தால் ஃபைவ் இன்புட் வாங்கணும், 10 தந்தால் 10 இன்புட் வாங்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே எழுதிட்டு ஸ்கேன் எஃப்ல பர்சன்டேஜ் டி கமா அந்த வேல்யூ வந்து அட்ரஸ் ஆஃப் எனில் வந்து வாங்கிடுறேன். ஸோ எனக்கு டைரெக்டாக இங்கே வந்து எத்தனை எலமெண்ட் வாங்குகிறோம்னு சொல்லிட்டு இந்த எனில் வந்து வாங்கிக்கிறதுனால இந்த லைன் வந்து எனக்கு தேவையில்லை. சரிங்களா? இங்கே இன்ட்டு ஏ ஆஃப் ஃபைவ் தரதை விட எலமெண்ட்டை தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அந்த எலமெண்ட் வந்து எனில் ஸ்டோராக இருக்கும். ஸோ ஏ ஆஃப் என் சொல்லிட்டு தந்துடுறேன்.
தந்துட்டு இங்கே 5 இருக்க இடத்துல பர்சன்டேஜ் டீன் போட்டுட்டு கமா என் சொல்லிட்டு தரேன். இப்போ எப்படி இது வந்து பிஹேவ் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கண்ணா. ஓ என்டர் என் எலமெண்ட் யூ வான்னு சொல்லிட்டு கேட்குது. உனக்கு வந்து எத்தனை எலமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி மீனிங். நான் 7 எலமெண்ட் தரேன். யூசர் வந்து 7 இன்புட்டாக தர மாதிரி கன்சிடர் பண்ணாங்கன்னா என்டர் 7 எலமெண்ட் சொல்லிட்டு கேட்குது. நான் 22 43 15 67 34 11 சாரி 211 இது மாதிரி தந்தேன்னா இந்த 7 எலமெண்ட்டில் வந்து 67 தான் வந்து பிக்காக இருக்குது. ஸோ 67 இஸ் பிக்னு சொல்லிட்டு வருது. நான் இந்த இடத்துல வந்து கிரேட்டர் தன் தரதை விட லெஸ் தென் சொல்லிட்டு தந்தேன்னா எந்த எலமெண்ட் ஸ்மாலோ இங்கே பிக்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துலலாம் வந்து ஸ்மால் சொல்லிட்டு நீங்கள் தந்துட்டிங்கன்னா வந்து ஏன்னா பிக்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாலும் வந்து ஸ்மால் வேல்யூ தான் வந்து கண்டுபிடிக்கும். இந்த கண்டிஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா பட் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும்ல. ஸோ ஸ்மால் சொல்லிட்டு தந்துட்டிங்கன்னா இந்த ஸ்மாலுக்கான ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.